இன்னைக்கு பெட்ரோலோட விலை வந்துட்டு 90 ரூபாய். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 100 ரூபாய் வந்தாலும் சந்தேகப்படுறதுக்கில்லை. பெட்ரோலோடைய விலை வந்துட்டு கச்சா எண்ணெய் விலை வச்சு தான் நாங்கள் நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் அமைச்சர் தர்மேந்திரா சொல்கிறாரு. ஆனால் அப்படியா அப்படின்னு கொஷின் மார்க் நம்ம வச்சோம்னா கிடையாதுன்னு தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதாவது 1960களில் ஒப்பெக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க இந்த பெட்ரோலுக்காக. ஆரம்பிக்கும் போது 5 கண்ட்ரீஸ் இருந்தாங்க, இப்போ 13 கண்ட்ரீஸ் இருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2021 வந்துட்டு நம்மளுடைய பெட்ரோலுக்கான தேவை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி அதிகரிச்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அதிகரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கான விலை வந்துட்டு ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதாவது பெட்ரோல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட டெய்லி ஒரு அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றா மாறிடுச்சு. இந்த பெட்ரோல் நம்ம வெளியில் போயிட்டு வர்றதுக்கு, ஏதாவது எங்கேயாவது போகணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், அந்த வண்டிக்குள்ளே வந்துட்டு பெட்ரோலை தான் போட்டு போகிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம பெட்ரோல் வந்துட்டு அத்தியாவசியமாக மாறுறதும் இல்லாமல் ரொம்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேவைப்படுற ஒரு பொருளாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பெட்ரோல் வந்துட்டு கச்சா எண்ணெயிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. இந்த கச்சா எண்ணெய் வந்துட்டு வளைகுலா நாடுகள்லேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். வளைகுலா நாடுகள்லேருந்து டீலர் மூலியமாக சுத்திகரிப்பு செஞ்சு மத்திய அரசு கிட்ட வந்து மத்திய அரசு வந்துட்டு மாநில அரசுக்கு பிரித்து கொடுத்து பெட்ரோல் பங்க்லேருந்து நம்ம வாங்குகிறோம். இப்படி இருக்க நமக்கு ஏன் பெட்ரோல் விலை அதிகரிச்சுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கொரோனாக்கு முன்னாடி 65 டாலராக இருந்த கச்சா எண்ணெய், அதாவது பெட்ரோல் $65 இருந்தது, இப்போ $25 இருக்குது கச்சா எண்ணெய். அப்போவும் ஏன் நமக்கு பெட்ரோல் விலை ஏறி இருக்குது? கச்சா எண்ணெயோட விலை குறையும் போது பெட்ரோலோட விலை குறையணும் இல்லவா? இதுதானே வந்துட்டு தர்மேந்திராவும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷின் மார்க் வச்சோம்னா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு டேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். வளைகுடா நாடுகள்லேருந்து வாங்கினதுக்கப்புறம் டீலருக்கு டேக்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்கணும், இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய பெட்ரோலோட விலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2014 பார்த்தோம்னா வளைகுலா நாடுகள்லேருந்து நமக்கு பெட்ரோலோட விலை எவ்வளோ வருதுன்னா 47.12 ரூபாய். டீலர்கிட்ட 2 ரூபாய் கொடுக்குறோம். மத்திய அரசுக்கிட்ட 10.39 ரூபாய். மாநில அரசுக்கு 11.09 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வரி கட்டி மொத்தம் 70.31 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் வாங்கணும். ஆனால் இப்போ எப்படின்னா நமக்கு வளைகுடா நாடுகள்லேருந்து பெட்ரோல் வந்துட்டு வெறும் 29.34 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதுக்கப்புறம் மத்திய அரசுக்கு 32.98 ரூபாயும் மாநில அரசுக்கு 19.92 ரூபாயாகவும் அதே மாதிரி அந்த டீலருக்கு 3.69 ரூபாயாகவும் கொடுத்து 86.93 ரூபாயாகவும் வாங்குகிறோம். நம்மளுடைய ஒரிஜினலாக பெட்ரோலோட விலை 30 ரூபாயாக இருந்தாலும் அதில் 50 ரூபாய் வந்துட்டு டேக்ஸுக்காகவும் 30 ரூபாய் போயிட்டு மொத்தம் இப்படி 80 ரூபாயாக வந்து நிற்கிது. இந்த டேக்ஸ் வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனி, அதாவது அந்த டீலர், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், இப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம எல்லா பெட்ரோலும் அங்கேருந்து தான் வாங்குகிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 80% ஆஃப் த பெட்ரோல் வந்துட்டு இம்போர்ட் தான் பண்ணுறோம். மிச்சம் 20% பெட்ரோல் வந்துட்டு நம்ம கண்ட்ரிலேருந்து தான் எடுக்கிறோம். இதுக்கும் நம்ம மேலே தான் டேக்ஸ் போடுறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் நம்ம மேலே டேக்ஸ் போடுறதுக்கான ரீசன் இன்னொன்று பார்த்தோம்னா பட்ஜெட்டில் வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனிக்கான டேக்ஸை வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் கவர்மெண்ட்டுக்கு 150,000 கோடி வரைக்கும் லாஸ் ஆகுது ஒரு வருஷத்துக்கு. அதை ஈடுகட்டும் வகையில் நம்ம மேலே இன்டைரக்ட் டேக்ஸ் போடுறாங்க. பெட்ரோலில் வர்றதும் அப்படி தான், இன்டைரக்ட் டேக்ஸ் தான். ஸோ இப்படி நம்ம மேலே இன்டைரக்ட் டேக்ஸ் போடுறனால நம்மளுடைய பெட்ரோலோட விலை வந்துட்டு குறையவும் குறையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி நம்ம பெட்ரோலோட விலையை குறைக்கிறதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இப்போ நிறையா எலக்ட்ரிக் பைக்ஸு, பேட்ரி பைக்ஸு, பேட்ரி கார்ஸ் இதெல்லாம் வருது. இதெல்லாம் உபயோகப்படுத்துவதன் மூலியமாக நம்ம இந்த பெட்ரோலோட இன்னும் விலையை இன்னும் குறைக்க நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பெட்ரோலோட விலை வந்துட்டு குறைவதுக்கான வழி வந்துட்டு நம்ம கையில் தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே அஸ்ஸாமில் பெட்ரோலோட விலை 5 ரூபாய் கம்மி. ஏன்னா அங்கே இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ நம்மளுடைய இந்தியாவிலேயே
மகாராஷ்டிரா தான் அதிகமான பெட்ரோல் வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி சீப்பாக எங்கே வாங்குறாங்க அப்படின்னா அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கோவாவில் இப்படி நம்ம நாட்டிலே வந்துட்டு பெட்ரோல் விலை அங்கே இங்கே மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உலக நாடுகள்லேயும் மாறி இருக்குது. ஆனால் உலக நாடுகளில் உலக யூஎஸ் போன்ற நாடுகளில் வந்துட்டு டேக்ஸ் கம்மியாக இருக்கிறனால அவங்களுடைய பெட்ரோல் விலை வந்துட்டு கம்மின்னு சொல்லி சொல்லலாம். யூஎஸ் வந்துட்டு 13%, யூகே இங்கிலாந்து வந்துட்டு 63% டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி பெட்ரோலுடைய விலை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் இதாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கான மாற்று வழியை தேர்ந்தெடுத்து போனால் பெட்ரோலோட விலை வந்துட்டு குறையிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது.